வணக்கம். வேதாந்தம் புத்தகத்திலிருந்து இரண்டாம் பகுதி, அத்தியாயம் ஒன்று. பிரச்சனைகள் இருப்பது எங்கே? நாம் தனிப்பட்ட தத்துவம் எதையாவது உருவாக்கியுள்ளோமா? நமக்கென்ற தனிப்பட்ட கோட்பாடுகள், செயல்முறைகள் எவையேனும் உள்ளனவா? நாம் ஏதாவது ஒரு பாரம்பரிய கருத்துக்களையோ வழிமுறையையோ பின்பற்றுகிறோமா? நாம் எந்த பாரம்பரியத்தையும் சேர்ந்தவரல்ல. ஒரு வழிபோக்கன் தான் போகும் வழியை தேவைப்படும் போதெல்லாம் வழியில் எதிர்படுவோரிடம் கேட்டு உறுதி செய்வது போல் நாம் நமது பயணத்தில் பலரோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம். பலவிதமான நூல்கள் உதவி செய்திருக்கின்றன. பலவிதமான மகான்கள் உதவி இருக்கிறார்கள். பலவிதமான பண்டிதர்கள் உதவி இருக்கிறார்கள். அவர்கள் உதவி இல்லாதிருக்கும் பட்சத்தில் நமது பயணம் வெற்றி அடைந்திருக்கும் சாத்தியமில்லை. நாம் எவர்களோடெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் மற்றும் அவர்களின் மொழி நம்மிடம் இன்றளவும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மொழியை முழுவதுமாக புறக்கணித்து விட்டு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் உருவாக்கியது போல் நாமும் நமக்கென ஒரு மொழியை உருவாக்கலாம். ஆனால் அப்படி ஒரு தனிப்பட்ட தத்துவ கோட்டையை உருவாக்க நாம் விரும்பவில்லை. அப்படி ஒரு கோட்டையை அமைத்து அதற்குள் குடியிருப்போரை வரவழைத்து அவர்களையும் கோட்டையையும் பராமரிக்கும் நோக்கம் எதுவும் கிடையாது. எந்த உண்மையும் நமக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அந்த உண்மையை விவரிக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சொற்களை பயன்படுத்தி உள்ளனர். சொற்கள் தாம் வேறுபட்டிருக்கின்றனவே தவிர அவர்கள் சுட்டிக்காட்ட விழையும் மெய்யான செய்தி ஒன்றாகவே உள்ளது. அனைவருடைய அணுகுமுறைகளையும் உதவியாக எடுத்துக்கொண்டு நாம் எப்படி இந்த செய்தியை புரிந்து கொண்டோமோ அப்படியே நீங்களும் அந்த செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். எனக்கென ஒரு மொழியை இதனால் நாம் உருவாக்கவில்லை. பிறகு நாம் புரிந்ததை எப்படித்தான் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவது? நமக்கென ஒரு மொழி வேண்டாமா? மற்ற மகான்களும் பண்டிதர்களும் சாஸ்திரங்களும் விஞ்ஞானிகளும் பயன்படுத்தும் மொழிகளுள் சிலவற்றை மட்டுமே நாம் எடுத்து கையாண்டுள்ளோம். ஆனாலும் கூட சில வார்த்தைகள் பாரம்பரியமான பொருளை குறிப்பிடாமல் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உபயோகிக்கப்பட்டுள்ளன. அந்நிலையில் நாம் உபயோகிக்கும் சில வார்த்தைகளை நடைமுறை அம்சத்தோடு மட்டுமே பொருந்தி பார்த்து புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். இதன் மூலம் சாஸ்திரங்களின் கூற்றையும் பிற ஞானிகளின் கூற்றையும் நடைமுறை உண்மையுடன் சேர்த்து புரிந்து கொள்வது சாத்தியமாக இருக்கும். நம்மை ஒரு மரமாக பாவித்துக் கொள்வோம். நமது கிளைகளை மற்ற மரங்களில் படர விடுவது நமக்கு உதவியாக இருக்குமா? அல்லது நமது வேர்களை பல திசைகளிலும் படர விடுவது நமக்கு உதவியாக இருக்குமா? நாம் எதையும் சார்ந்திராமல் எல்லாவற்றில் உள்ள நல்ல அம்சங்களை நமது வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வதுதான் ஆரோக்கியமானதாகும். நமக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன. நாம் நமது இடது கண்ணை மட்டும் மூடிக்கொண்டு நமது வலது கண்ணால் நமக்கு முன்னால் இருக்கும் ஒரு பொருளை பார்ப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த பொருள் நமக்கு தெளிவாகத்தான் தெரியும். இப்போது வலது கண்ணை மட்டுமே மூடிக்கொண்டு இடது கண்ணால் மட்டும் அந்த பொருளை பார்க்கிறோம். வலது கண்ணால் பார்க்கும் போது அந்த பொருள் எப்படி தெரிந்ததோ அப்படித்தான் இடது கண்ணால் பார்க்கும் போதும் தெரியும். இப்போது அதே பொருளை இரண்டு கண்களாலும் ஒரே நேரத்தில் பார்க்கிறோம். இப்போது என்ன தெரியும்? அதே பொருள்தான் தெரியும், ஆனால் இன்னும் சற்று தெளிவாக தெரியும். இப்படி அனைத்து கருத்துக்களையும் தத்துவங்களையும் நடைமுறை உண்மையோடு இணைத்து பார்க்கும் போது அவை நம் வாழ்வோடு இணைந்த வாழ்வியல் உண்மைகளாகிவிடும். நாம் புறப்பட்ட இடம் ஆன்மாவாக இருக்கலாம் அல்லது பிரம்மமாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்போது இருப்பது நமது உடலோடும் மனதோடும் மட்டுமேதான். நாம் பலவிதமான பிரச்சனைகளையும் இன்ப துன்பங்களையும் அனுபவிக்கிறோம் என்றால் அவற்றை நாம் எங்கே இருந்து கொண்டு வந்தோம்? ஆன்மாவிலிருந்து கொண்டு வந்தோமா அல்லது பிரம்மத்திலிருந்து கொண்டு வந்தோமா? அங்கிருந்து நாம் எந்த பிரச்சனைகளையும் கொண்டு வரவில்லை. பிறகு
நம்முடைய பிரச்சனைகள் எங்கிருந்து தான் தோன்றியுள்ளன? நாம் அனுபவிக்கும் துயரங்கள் பொய்யானதல்ல, அவை அனைத்தும் நிதர்சனமானவை. அந்த பிரச்சனைகள் எங்கிருந்து தோன்றியுள்ளன என்பதை அறிந்தால்தான் அவற்றை எப்படி அணுகி எப்படி தீர்வு செய்வது என்பதையும் கண்டுபிடிக்கலாம். நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆன்மாவையோ பிரம்மத்தையோ குற்றஞ்சாட்ட முடியாது. பிறகு நமது பிரச்சனைகள் எப்படித்தான் வந்தன? அவை எங்குதான் தங்கி இருக்கின்றன? ஒருவரை நாம் நமது நண்பராக பார்க்கிறோம். அவரை பார்க்கும் போது நமக்கு மகிழ்ச்சி உணர்வு ஏற்படுகிறது. இன்னும் ஒருவரை நமக்கு வேண்டாதவராக பார்க்கிறோம். அந்நிலையில் நமக்கு வெறுப்புணர்வு ஏற்படுகிறது. இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் எங்கே நடைபெறுகின்றன? இவையெல்லாம் நம்முடைய மனதில்தான் ஏற்படுகின்றன. ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம் மனதை பற்றியே ஆகும். நாம் தீர்வு காண வேண்டிய இடமும் மனமே ஆகும். இதற்கு உதவி புரிய நமது சாஸ்திரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், மெய்ஞானிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம், விஞ்ஞானிகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அனைவரது பங்களிப்பும் இங்கு தேவைப்படுகிறது. அவன் ஒரு சிறந்த பக்தன். இறைவன் மீது மாறா பக்தி கொண்டிருந்தான். அவன் தனியாக ஒரு குடிசையில் வசித்து வந்தான். அவன் ஒரு நாள் பூஜை செய்து கொண்டிருக்கும் போது காற்றாற்று வெள்ளம் ஒன்று அவனுடைய குடிசையை சூழ்ந்து கொண்டது. அந்த பக்தன் அந்த வீட்டின் கூரையில் ஏறி நின்று கொண்டான். ஆண்டவா, என்னை இந்த வெள்ளத்திலிருந்து காப்பாற்று என இறைவனை பிரார்த்தித்தான். அவன் வீட்டுக்கு அருகே அந்த வெள்ளத்தில் படகு ஒன்று வந்தது. அந்த படகில் இருந்தவன் பக்தனை கூப்பிட்டு படகில் ஏறும்படி கேட்டுக்கொண்டான். பக்தன் மறுத்துவிட்டான். என்னை காப்பாற்றும் பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனை நான் இறைவனிடம் கொடுத்து விட்டேன். அவன் என்னை காப்பாற்றுவான். இப்படி கூறிய பக்தன் கூரையிலிருந்து இறங்க மறுத்துவிட்டான். படகும் அங்கிருந்து போய்விட்டது. வெள்ளம் அதிகமாகி பக்தனையும் மூழ்கடித்து விட்டது. இறந்து போன பக்தன் இறைவனிடம் சென்று முறையிட்டான். ஏன் நீ என்னை காப்பாற்ற வரவில்லை? இறைவன் அமைதியாக அவனிடம் கேட்டார். உன்னுடைய பிரார்த்தனையை கேட்டுதான் உன்னை காப்பாற்ற படகொன்றை அனுப்பி வைத்தேன். நீ ஏன் அதில் ஏறவில்லை? இப்படித்தான் சிலர் தங்களுக்கு பிடித்தமான கருத்துக்களுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். அதனால் தங்களை விடுவிக்க வரும் சில உண்மைகளை கூட புறந்தள்ளி விடுகிறார்கள். வேதாந்த பண்டிதர் ஒருவரின் சொற்பொழிவை ஒருமுறை கேட்க நேர்ந்தது. அவர் புத்தர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார். புத்தருடைய ஞானத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் புத்தருடைய உபதேசங்களில் தேவையில்லாமல் குறை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தார். ஒவ்வொரு ஞானியும் தாங்கள் கண்டுபிடித்த உண்மையை தங்களுக்கு தெரிந்த மொழியில் பகிர்ந்து கொள்வதுதான் இயற்கை. புத்தருடைய உபதேசங்களை பின்பற்றி ஞானியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தத்துவமும் ஏதோ ஒரு வகையில் உண்மையோடு தொடர்பு கொண்டே இருக்கின்றது. ஆகையால் உண்மையை அறிய விழையும் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு குண்டூசி உதவி செய்வதாக இருந்தால் கூட அதையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமான நம் மனதை பற்றி இனி பார்ப்போம்.